நம்ம ஊருக்காரனா நம்ம ஊருக்காரனா எனக்கு குறிப்பா யாசப்பா தெரியுமா உண்மையை சொல்லணும்னா பிரதீப் சூப்பர் சிபி கண்டிப்பா சாப்பிடுவோம். இது சீஸ் பிளேவர் ப்ரோ, கார்ன் பிளேவர் போட்டு இருக்கு ப்ரோ. அப்படி மாதிரி தானு ஏறாம கூட இருக்கவனே ஏற விடாம நீங்க சிப்ஸ்ல இருந்தது நான் பாக்கல ப்ரோ. ஏன் நீ சிப்ஸ் போனா எங்க ஊர் சூப்பர் மார்க்கெட்ல நந்தி மாவு பாக்கெட் கூட தான் விக்குது. அதுக்குன்னு நந்தி கம்பெனியா என்ன இல்ல ப்ரோ, நைட் இது கனவுல வந்து அப்பா ஒரு சிப்ஸ் புடிச்சு மேல ஏறிட்டு இருக்கேன் அப்படின்னு பைத்தியம் தூங்கு அப்படின்னு வீட்டுல சிப்ஸ் புடிச்சேன். ஆனா இங்க என்ன பிரச்சனை, அப்பாவும் இந்த கேம் விளாண்டு இருக்காரு. எனக்கு அதுக்கு நீ தூக்கி அமைச்சிடாதீங்க போட்டு இம்பாசிபிள் படம் வந்துட்டு நீ 10 வருஷம் இருக்கும் போதே வந்துருச்சு என்ன யோ கோட்டாயவாயா, எப்படி எப்படி மேட்ச் பண்றான் பாத்தீங்களா? கோட்டாயவே வந்து அப்படியே சும்மா அப்படியே ஒரு அப்படியே லேட் ஆயிது பண்ற மாதிரி. பெண் புலி ஆண் புலியாயா? நைட்டாக் இந்த காஸ்டியூம் நீ வீட்ல வரும்போது உங்க வீட்டுல யாரா பாத்துருக்காங்களா? என்ன
உனக்கு அந்த வாய்ஸ் சரியா செட் ஆகுயா எரி அவன் எனக்கே பக்கணும் போல் இருக்கு அந்த வாய்ஸ் ப்ரோ அப்பா அம்மா நேர்மையா இருக்கு ப்ரோ ஏன் ப்ரோ குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கிறீங்க இல்ல ப்ரோ நிக்க முடியல முடியாது ப்ரோ எந்திரிக்கவே முடியும் அதுவே சொல்றேன் பாத்தீங்களா நிக்க முடியாம இது முடியுமா எந்திரிக்கவே முடியல அந்த ஓய்வை எட்டி மிதிங்க ப்ரோ ஓய்வா நீ கேட்டால என்ன ஏன் ப்ரோ யாருக்கும் பிடிக்க மாட்டேதுன்னு இதனாலதான் டீசெண்டா மத்தினு சொல்லியாது நீ முட்டா எடுத்து காமிச்சிருவாங்க என்னதான் பாரு அப்படின்னு அது ஏன் குரங்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லின்னு போட்டு காமிச்சிட்டு போல இருக்குது அந்த புலி கொட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு கணக்கு கேரம் விளாடலாமா ப்ரோ இது அதுலயா அட கருமே இன்னும் குரங்காகவே இருந்திருப்பான் அப்பா வந்து பேங்க்ல பணம் கடைசன கட்டிட்டியா போற இல்லப்பா ஜாலியா தான் போட்டோ அடிட்டு நடிச்சு நைவிலேயே ஓய்வு இன்னைக்கு இதா இருவாரு அந்த மாதிரி வாங்கிருக்கதான ஓய்வு நீ என்னைக்காவது மறந்துட்டு சொல்லுவேன் வாங்குவேன் அடுத்து ஆனா நான்ஸ் நிறைய வாங்கிருப்பாரு எப்படி வீட்டுல எனக்கு நல்லா தெரியும் ஏன் அன்னைக்கு உண்மையான நைட் ஆகணுமா சொன்னாரு நான்ஸ் சொன்ன பத்தி நீ நைட்டு ஃபுல்லா வந்துட்டு இந்த இது கேம் கிரியேட் பண்ணிட்டு பகல்ல தூங்கிட்டு இருந்தாலும் உன வேலைக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டு சாயந்தரம் ஏதாவது கூட கொடுத்து போய் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வீட்டுல பண்ற வேலையை எனக்கு சொல்றேன் அதான் எல்லாரும் பொங்கலுக்கு வாங்கிட்டீங்களா ப்ரோ அந்த பொங்கல் செய்யறதுக்கு அந்த பொருள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரேஷன் கடையில யாரெல்லாம் வாங்கினீங்க ஆனா எனக்கு என்ன வச்சேன்னா மண்டையனுங்க எவ்வளவு பணத்தை அடிக்கிறானுங்க ஒரு 500,000 கொடுத்துருக்க மாட்டானுங்க ஏங்க 100 ஜோக் நான் சூரிய பாத்தாங்க எனக்கு எப்படா இது படத்துல வைக்கலாம் நீங்க நினைச்சேன்னு சொல்லிட்டு நினைச்சேன் என்னங்க அட ஹெலிகாப்டர் பொம்மன்னு சொல்லுவாரு இது ஹெலிகாப்டர் இப்படி பறக்க அப்படிம்பாரு பறந்து போய் ஒருத்தி மத்தியில சொல்லிடுங்க அது ஒரு ஜோக்கு வச்சிருக்காங்க அவனு அடிப்பா ஏன்டா இங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கீழே விழுந்துறேன் இது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் ப்ரோ ஏறி போறது பரவாயில்ல ஒவ்வொரு நீங்க இவர்கிட்ட சும்மா எங்கயோ கக்கூஸ் போனா எங்க ப்ரோ போனீங்க நீங்க ரெட்டு கட்டம் நினைக்கிறேன் எப்பவுமே அப்படிதான் அவங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்டோன் கோல்டு வந்து ஜெயிக்க வச்சு டபுள்யூடி நாங்கெல்லாம் ஒட்டுக்க பார்த்துருந்தோம் ப்ரோ ஸ்டோன் கோல்டு வந்துட்டா ப்ரோ அப்படின்னு நீ வாழ்ற முதல்ல முடியா செக் பாயிண்டே வரல ப்ரோ ஐயோ
அப்ப நீ இந்த நானாவது ஒட்டலாமா? ஐயோ மேல பாருங்க, புடிச்சு புடிச்சு போறதுல போயிருங்க. பெருமையே பெருமை, பொறுமையே பெருமை. இன்னொரு கோட் இருக்கு, அதை சொல்ல வேணாம்னு பாக்குறேன். எரும தரும் பாலு கீழே போடுறா. உணவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீ இந்த ராக் சிவா கேரக்டர் ராக் வந்து நீங்க தப்பான அப்ப தெரியல வீடா போன அப்படிமாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சில பேர் எப்படின்னா இந்த மாதிரி பேசுவாங்க நல்லா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இப்ப நாந்திஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு திடீர் நாந்திஸ் வந்து ஏதோ ஒரு வெடிகுண்டு விபத்துக்கு காரணம்னு யாரா சொன்னாங்களோ அவரு அவரெல்லாம் அவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிற அளவுக்கு நடிப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல மேபி இருக்கலாம் அந்த மாதிரி கூட இருப்பதற்காக. இல்ல ப்ரோ சொல்றேன் ப்ரோ, இந்த படத்தை எல்லாம் பாத்திருக்கீங்களா? அப்பாவே மாதிரி ஒருத்தர் அமுல் பேபி மாதிரி கோயிலுக்கு போறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பான். எல்லாரும் நல்லா இருக்கணும். தாத்தா இந்தாங்க புத்தகம் கேட்டீங்களே அப்படின்னு அப்படிமா. கடைசியா பார்த்தாதான் தெரியும் அவன் தான் அந்த புத்தகத்துக்குள்ள வெடிகுண்டு வச்சவன் அப்படின்னு. ப்ரோ நேற்று நைட்டாக்கு ப்ரோ உங்க பேர் தான் ஆக்சுவலாக நாங்கள் வச்சோம் அந்த கேமுக்கு. இப்போ ஆரியம் அப்படிங்கிற சம்மந்தமே இல்லாம யாருங்க நைட்டாக்கு? ஐஜியா யாரா யாருனீங்களா? மயக்கம் வருது. அப்புறம் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் ப்ரோ. ஏரியா நீ வாழ்க்கையில நீ அப்படி இருக்கணும் ஆசைப்படுறியா நான் போய் வீட்டுல நினைக்க மாட்டேன் புரோ. புடிச்சா ப்ரோ புன் பொறுத்துங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு அவனே ஏதாவது ஜோக் பண்ணி மாட்டிருக்கான். நல்லா ஜோக் பண்ணுவான் ப்ரோ. நீ எங்கேயா ஜோக் நீ வா இன்னைக்கு லைவ்ல ஒன்னு பண்ண ஏன்னா வந்து போச்சு. ஏதோ ஜோக் பண்ணாங்க. ரீசெண்டா ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். நீயா இங்க போன? வீட்டுக்கு வா அப்படின்னா போற வழியில வாடா அக்கா கடையில ஒரு நக்கிட்டு போனா மீன் கழுவி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னு. முட்டை பப்ஸ் எத்தனை தரையோ சாப்பிட்டுருப்பான். ஆனா அந்த வீடியோ அப்ப மட்டும் ஒரு ரியாக்ஷன் இல்லையா? எனக்கு ஆக்சுவலா அந்த முட்டை பப்ஸ்ங்கிறத எனக்கு பிரதீப் சொன்னால பஃப் சாப்பிட்ட போனாரா, நான் பஃப் பண்ண ஏதோ புது டிஷ் போல நினைச்சிருந்த. அப்புறமா நினைச்சிருந்தாலும் முட்டை பப்ஸ் தான் சொல்லியிருக்காரு போல அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு வேதனை லெவலோட கஷ்டம் தாங்க முடியாது மனுஷன். ஒரிஜினல் கிரேட்டாஸ் கூட அவர் வாழ்க்கையில அவ்வளவு தூரம் போது பொண்ணு தேட போவாங்களே அப்ப உங்க மாமா போட்டு காமிங்க, கன்ஃபார்ம் பொண்ணு கொடுப்பாரு. மாமா பாருங்க நம்மதான் ட்ரெண்டிங்கே அப்படின்னு அதுல ஒருத்தர் கூட தானுங்க நம்பரும் ட்ரெண்டிங் வரும் பாருங்க இந்த வீடியோ அப்படின்னு அவரு மனசுக்கு அது தோணி இருக்கும் போல இருக்கு. ஆனா நாந்தீஸ் நீ ஜோக் பண்ண மாட்டா, உன்னை வச்சு ஜோக் பண்ணலாம்யா. உண்மையான உனக்கு தைரியம் இருக்காது, யாருக்கிட்டே தைரியம் இருக்காதுங்கிற சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டாரு. பாவம், வெளியும் சொல்ல முடியல. விட விட ஒரு 35,000 தானே சார் போனிச்சு. அந்த மாதிரி நீ நாளை நீ தாண்டி போயிட்டியா? பண்ணிட்டோம் ப்ரோ. ஒரு பேச்சு கேட்டா உடனே வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் எ பிளைன் லக். வாங்க ப்ரோ எல்லாத்தையும் புடிச்சு போயிட்டு இருக்கிறேன்.
போயிருங்க சட்டத்தையே மிதிக்கிற மாதிரி. ஆனா ஆக்சுவலா ஐஜியோட ஒரிஜினல் சினாரியோ எப்படி தெரியுமா, ஜட்ஜி வரப்ப சார் சும்மா என்ன பார்த்து ஒரு சிரிச்சு மட்டும் போனீங்கன்னா அதை வச்சு நான் பில்டப் பண்ணிப்பேன் சார் அப்படின்னு. அது சார் எங்க வீடு மாதிரி அப்புறம் ஜட்ஜே நம்ம சிரிச்சுட்டு போறாரு பாத்தீங்கன்னா ஊரே சிரிக்குது அப்படின்னு மாதிரி. போல புரியுது. சந்திக்கலாம்.